சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மீள முடியாத அதிர்ச்சி உணவுக்காக காத்திருந்தோர் படுகொலை இஸ்ரேலுக்கு போர்த்துக்கல் நாடு கடும் கண்டனம் உதவிப் பொருட்களை ஏர்டோப் செய்யும் அமெரிக்காவின் திட்டம் பயனற்றது அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் இயக்குநர் பலஸ்தீனிய உயிர்களை நிதஞ்சாக முற்றிலும் அலட்சியப்படுத்துகிறார் அமெரிக்க இஸ்ரேல் சார்பு பிரதிநிதிகள் அறிவிப்பு ஹமாஸ் தலைவர்களுடன் ரஷ்யா நான்காவது முறையாக பேச்சுவார்த்தை போருக்கு பின்னரான புதிய அரசாங்கத்தில் ஹமாசும் வேண்டும் உணவு தண்ணீரின்றி இடிபாடுகளுக்குள் ஒன்பது நாட்கள் இருந்த சிறுவன் உயிருடன் மீட்பு இரண்டு மூன்று வாரங்களுக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் காசா பகுதியில் இனப்படுகொலை தொடரும் எச்சரிக்கும் பலஸ்தீனம் தீக்கிரையாகி இறந்த அமெரிக்க விமானப்படை படை வீரர் ஆரோன் புஷ்னலின் இறுதி உயில் இவை பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் உணவுக்காக காத்திருந்த பலஸ்தீன் மக்கள் மீது சூடு மற்றும் பேரங்கை தாக்குதல் நடத்தி ஓரிரு மணி நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் ராணுவம் கொன்றது இந்த தாக்குதலில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு பல உலக நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இது குறித்து கருத்துக்கள் தெரிவித்துள்ள போர்த்துக்கல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோவா கோம்ஸ் கிராவின் கோ கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியதாவது உணவிக்காக காத்திருந்த நூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட செய்தி மீள முடியாத துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச சட்டம் காசாவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்பதை மீண்டும் எங்கள் நாடு வலியுறுத்துகிறது அப்போதுதான் மனிதநேய உதவிகளை பாதுகாப்பாக செய்ய முடியும் அதுவே சர்வதேச நீதிமன்றம் விதித்த நடைமுறைகளை பின்பற்றுவதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் இஸ்ரேல் காசாவில் செய்யும் அராஜகங்களை பல உலக நாடுகள் கடுமையாக தமது எதிர்ப்புகளை பதிவிட்டு வருகின்றன இந்நிலையில் இதற்கு ஐநா கடும் கண்டனம் தெரிவித்தது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என வலியுறுத்தினர் இந்த நிலையில் காசாவில் அமெரிக்க ராணுவம் வான்வழியாக உதவி பொருட்களை காசா மக்களுக்கு வழங்கப்போவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி அமைப்பின் முன்னாள் இயக்குனர் டேவ் ஹார்டன் அல் ஜசீராவிடம் காசாவிற்குள் உதவியை செய்வதற்கான வாஷிங்டன் அறிவிக்கப்பட்ட திட்டம் பயனற்றது என கூறியுள்ளார் ஒவ்வொரு ஏர் சுமார் டிரக்குகள் மதிப்புள்ள உதவி பொருட்கள் இறங்கும் எனவே அவற்றினை மேலிருந்து கீழாக அனுப்பும் போது இவற்றை விட தரை வழியாக உதவி பொருட்களை அனுப்புவது சிறந்தது என அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த மிகச்சிறிய இடத்திற்கு அதிக உதவிகளை வழங்க இஸ்ரேலை நிர்பந்திக்கும் திறன் அமெரிக்காவிற்கு உள்ளது மேலும் இதை செய்ய இஸ்திரேலியர்களை கட்டாய படுத்தாததன் காரணம் காசாவை முழுமையாக அளிக்கத்தான் என சர்ச்சைகளை கிளப்பும் வகையில் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் நெதஞ்சாகு பலஸ்தீனிய உயிர்களை முற்றிலும் அலட்சியப்படுத்துகிறார் என்றும் அவர் காசாவின் முழு அழிவை நோக்கி நகர்கிறார் என்று அஞ்சுவதாகவும் ஆறு அமெரிக்க இஸ்ரேல் சார்பு பிரதிநிதிகள் ஒரு இஸ்ரேல் பயணத்திலிருந்து திரும்பிய பின் குறிப்பிட்டுள்ளனர் நெதஞ்சாகு வெட்கக்கேடான வகையில் மனிதாபிமான சேவைகளை தேவையான அளவில் அனுமதிக்க விரும்பவில்லை காசாவிற்கான இஸ்டேலிய திட்டம் நிரந்தர ஆக்கிரமிப்பை எதிர்பார்க்கிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டு ட்டுள்ளனர் இவற்றுக்கிடையில் ஹமாஸ் ஃபத்தா உள்ளிட்ட பலஸ்தீன் விடுதலை அமைப்புகளுடன் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இது இரு தரப்புகளுக்கும் இடையிலான நான்காவது பேச்சுவார்த்தையாகும் பலஸ்தீனத்தில் அமையவுள்ள புதிய அரசாங்கத்தில் இரு அமைப்புகளும் ஒற்றுமையுடன் அங்க வகிக்க வேண்டுமென ரஷ்யா கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பலஸ்தீனத்தின் தலைமை ஒற்றுமையுடன் இருந்தால் மட்டும் மே இஸ்ரேலுடன் உறுதியுடன் பேச முடியும் ஜேசு கிறிஸ்து பிறந்த இடம் பலஸ்தீனம் ஜேசு கிறிஸ்துவை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மதித்து நடக்கின்றனர் கிறிஸ்து தான் சொன்னார் ஒரு குடும்பம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவே பலஸ்தீனியர்கள் வெற்றி பெற ஒற்றுமை என்ற ஒன்று அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை பொறுத்தவரை ஹமாஸை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கையில் செயல்பட்டு வருகிறது ஆனால் போருக்கு பின்னரான புதிய அரசாங்கத்தில் ஹமாஸ் அங்கம் வகிக்க வேண்டும் என ரஷ்யா விரும்புகிறது அதையே இந்த கூட்டம் வெளிக்காட்டுவதாக அமைந்துள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை மஹமூத் அப்பாஸின் தலைமையிலான பலஸ்தீன் அத்தாரிட்டியை நம்பி வருகிறது ஆனால் இஸ்ரேல் மஹமூத் அப்பாஸையும் நம்ப முடியாது என கூறியுள்ளது அதே நேரம் மகமூத் அப்பாஸின் செல்வாக்கு நிறைந்த பகுதியான மேற்கு கரையில் தற்போது அவரின் செல்வாக்கு கடுமையாக சரிந்துள்ளதோடு ஹமாஸின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக அண்மை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் பலஸ்தீ அத்தோரிட்டி பிரதமராக முகமது ஷையே தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதன் மூலம் அமெரிக்காவிற்கு மறைமுகமாக பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளார் மறுபுறம் காசா நிலவரத்தை பார்த்தால் எவ்வளவு பலமிக்க இரும்பு கோட்டையில் இருந்தாலும் இறைவன் ஒரு மனிதனின் உயிரை பறிக்க நினைத்துவிட்டால் தப்பிக்க முடியாது அதுபோல இறைவன் காப்பாற்ற நினைத்தாலும் அதனையும் யாராலும் தடுக்க முடியாது இதற்கு உதாரணமாக காசாவில் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது ஒரு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் அங்கிருந்த பல வீடுகள் தரைமட்டமாகின அதிலிருந்தவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் உரிய கருவிகள் இல்லாததால் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை உயிருடன் மீட்க முடியவில்லை முப்பது பேரின் உடல்கள் எடுக்கப்பட்டன இந்நிலையில் காயமடைந்து இடிபாடுகளில் சிக்கிய ஒரு சிறுவன் தொடர்ந்து உயிருடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவனை மீட்க கருவிகள் இல்லாத நிலையிலும் கையில் இருந்த கருவிகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இடிபாடுகள் அகற்றப்பட்டு ஒன்பது நாட்களுக்கு பிறகு அடைந்து அவனை அங்கிருந்து ஒன்பது நாட்களாக உணவு குடிநீரின்றி எலும்புக்கூடாக மாறிய அந்த சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல கூட ஆம்புலன்ஸ் இல்லை இதனால் கழுதை வண்டியில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் தங்களது இரத்தம் மலிவாக மாறியுள்ளதாக பலஸ்தீன் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் உடல்கள் அதற்குள்ளே புதைந்துவிட்டன நாட்கள் செல்ல செல்ல காசாவில் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஐக்கிய நாடுகளின் பாலின சமத்துவத்திற்கான அமைப்பு அக்டோபர் முதல் இஸ்ரேலிய படைகள் ஒன்பதாயிரம் பெண்களை கொண்டுள்ளதாக ஐநா நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த அமைப்பின் கருத்துக்கணிப்பின்படி போர் தொடரும் ஒவ்வொரு நாளும் சராசரி அறுபத்தி மூன்று பெண்கள் கொல்லப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது இந்நிலையில் அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் காசா பகுதியில் இனப்படுகொலை தொடரும் என்று பலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் டியாத் அல் மாலி

தின் மண்ணில் தன் அஸ்தியை அை கலக்குமாறுதற்கு முன்னர் தனது உயிலில் எழுதினார் அண்மையில் விமானப்படையின் செயலில் கடமை உறுப்பினரான இருபத்தி ஐந்து வயதான தூதரகத்திற்கு வழியே தன்னை தானே தீ வைத்துக் கொண்டார் இதற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலின் கொடுமைகளுக்கு எதிராகவும் பலர் இஸ்ரேலிய தூதரகம் முன்பு கூடியுள்ளனர் மேலும் அவர் எழுதிய உயிலில் அண்ணா நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் என்னை மன்னியுங்கள் உங்களை நான் இப்படி பரிதவிக்க விட்டு போகக்கூடாதுதான் இந்த யுத்தம் ரத்தத்தை கேட்கிறது அதனால் தான் நான் எனது ரத்தத்தை கொடுத்துள்ளேன் இஸ்ரேல் செய்யும் எதுவுமே நியாயமில்லை என்று புஷ்னல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டன் டிசியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்திற்கு வழியே தன்னை தீ வைத்துக் கொள்வதற்கு முன்பு எழுதினார் இந்த கருத்துக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி பரவி வருகிறது எனது எச்சங்கள் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனது உடல் இந்த உலகில் அங்குமில்லை என்பதால் எனது அஸ்தி கரைக்கப்படவோ அல்லது எனது எச்சங்கள் புதைக்கப்படவோ நான் விரும்பவில்லை என்று அவர் எழுதினார் பலஸ்தீனியர்கள் தங்கள் நிலத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெருமொரு காலம் வந்தால் நிலத்தை பூர்வீகமாக கொள்ள காசா மக்களுக்கு சாத்தியம் ஏற்பட்டால் எனது அஸ்தி ஒரு சுதந்திர பலஸ்தீனத்தில் கலக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்